ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. எட்டு ஊர் எச்சில் ஊர் லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. இப்ப பச்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், இப்ப நான் மூணு விதமான பச்சி செய்யறேன். வாழைக்காய் பச்சி, அதுக்கு லேஸ் லேசா நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. இதுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கலந்துக்கிறதுக்கு தண்ணி, மாவு. இப்போ இதை மாவை நல்லா தண்ணி ஊற்றி, நான் ரெடிமேடு மாவு தான் வாங்கியிருக்கிறேன். அதை இப்போ எப்படி கலந்துக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலக்கிறதுல ரொம்ப இது இருக்குது, பக்குவம்லாம் இருக்குது. ரொம்ப தண்ணி ஆயிட்டாலும் போட வராது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கல்லாட்டம் இருக்கும். அதனால் ஓரளவு நல்லா லூஸாக இப்படி நம் இப்படி பதத்தில் வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக கரைச்சிட்டோன்னா கல் கல்லாக இருக்கும். இப்போ மாவு ரெடி, இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சாச்சு, ஆயில் சூடாயிருச்சு. இப்போ பச்சியை போட்டுக்கலாம். முதல்ல வெங்காய பச்சி போடுறேன். பச்சியை திருப்பி போட்டுக்கலாம். தண்ணி கரெக்ட் பக்குவத்தில் வச்சோன்னா நல்லா பஜ்ஜி புஸ்ஸுன்னு வரும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா அது அந்த வெங்காயத்தில் வாழைக்காயிலாம் நிற்கவே நிற்காது, வெறும் வாழைக்காயாக வரும். அதனால் கரெக்ட் பக்குவம் வேணும் அதுக்கு. இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த டயத்தில் பச்சியை எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே சூப்பராக பஜ்ஜி போட்டுடலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் பஜ்ஜி சூப்பராக போட்டாச்சு. இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம்.
இன்னைக்கு நான் பச்சி போடல எங்க வீட்ல அவங்க தான் பச்சி போடுறாங்க ரெடி பண்ணி கொடுத்ததெல்லாம் நான் போட்டது அவங்க வாய்ஸ் மட்டும் நான் கொடுக்கிறேன் போடுறது அவங்க இப்ப வாழைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பச்சி போட்டாச்சு அதுவும் வெந்துருச்சு சூப்பரான உருளைக்கிழங்கு பச்சியும் ரெடி தேங்காய பச்சி உருளைக்கிழங்கு பச்சி வாழைக்காய் பச்சி சூப்பரா ரெடி ஆயிருச்சு வீட்டில் செய்கிறது ரொம்ப சுலபம் இது இப்போ வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ சூடான சுவையான பச்சி ரெடி வெங்காய பச்சி இது இது வாழைக்காய் பச்சி இது உருளைக்கிழங்கு பச்சி வீட்ல சூப்பரா மூணு விதமா பஜ்ஜி போட்டாச்சு இத நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்குது வாழைக்காய் பஜ்ஜி டேஸ்ட் சும்மா அள்ளுது